ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் அண்ட் வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்து டே டூ இன் அம்ரித்சர். சூப்பராக இருக்குது அம்ரித்சரு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து 11:30 ஆச்சு, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு இன்னைக்கு பிளான்ஸ் வந்து என்னென்னா பார்ட்டிஷன் மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அது பக்கத்தில் ஏதோ கோவிந்த்கர் ஃபோர்ட்டு, அதுவும் பக்கம்தான், நியர்பை இல்லை 9 kilometers நினைக்கிறேன். ஸோ அங்கே போகிறோம். அண்டு அடுத்தடுத்து எங்கெங்கோ இன்றைக்கி எங்கெங்கே போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கும் போகிற இடத்தெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே நிறையா ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் அவைலபிள், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் செம ஃபேமஸ்ஸு. ஸோ நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம், இன்றைக்கி போயிட்டு அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதையும் நான் காமிக்கிறேன். போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் அம்ரித்சர் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, இங்கே வந்து குல்ச்சா ஃபேமஸ்ஸு, அதுக்கப்புறம் லஸ்ஸி ஃபேமஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் ஃபேமஸ்ஸு. இப்போ நேற்று இந்த குலோப் ஜாமுனு ஜிலேபி இதை சாப்பிட்டேன், பார்க்கணும். சாப்பாடு சாப்பிட்டேன், நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சாப்பிட்டேன், சாப்பிட முடியல. அவ்வளோ ஸ்வீட்டு, ஸ்வீட்டு தான் அதிகமாக, அண்ட் ஃபுல்லாக வந்து கீ நெய்லியே தான் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவெல்லாம் பண்ண வேண்டாம், இந்த செலவே பண்ண வேண்டாம் அப்படின்னா குருத்வாராவில் போய் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம முன்னாடி வந்தாலே வந்து ஆட்டோஸ் வந்து வாகா பார்டரு ஒரு 5 இடத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க, கம்மி ரேட்டு அவங்க போய் எல்லாத்தையும் காமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாகா பார்டர் க்ளோஸ்டு, யார் போனாலுமே கண்டிப்பாக போய் காமிக்க முடியாது. அண்ட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோல்டன் டெம்பிளுக்கு போகிற ரோடு. நம்ம ஃப்ரெண்டு கூட வந்துட்டுருக்கோம், யமீன். ஹாய் யமீன். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை தான் எப்பவுமே க்ராஸ் பண்ண, கலர்ஃபுல்லாக இருக்கும், எப்பவுமே க்ரௌடாக தான் இருக்குது, ஃபுல் க்ரௌடு தான் எனி டைம்ஸ். இதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக், நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நான் தனியாக அது இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஜாலியன் வாலாபாக் முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, என்ட்ரன்ஸு. அண்ட் இதுதான் வந்து கோல்டன் டெம்பிள் வந்தாலும் சரி, ஜாலியன் வாலாபாக் வந்தாலும் சரி, இதுதான் சென்ட்ரல் இடம். ஸோ நம்ம தங்கியிருக்கிறது வந்து ஒரு 1 kilometer தள்ளி இருக்குது, 1 kilometer கொஞ்சம் தூரம் தான், நடந்து போகிற தூரம் தான். ஸோ இந்த ஸ்ட்ரீட் அங்கே ஆரம்பித்து அங்கே மகாராஜா ரஞ்சித் சிங்கோட ஸ்டாச்சு அங்கே இருக்குது, அதுலேருந்து மெயின்லேருந்து ரோட்ஸ் வந்து இப்படியே தான், ஃபுல் பஜார் தான். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எல்லா இடமும் இருக்குது, சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. வந்து மெயினாக கேர்ள்ஸுக்கு நிறையா பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மாஸ்க் போட தேவையில்லை, இட்ஸ் நாட் கம்பல்சரி, பிகாஸ் இங்கே கொரோனா இல்லை, கோவிட் இல்லை. ஸோ வந்து யாருமே அதிகமாக மாஸ்க் எதுவும் போடல. நான் வச்சுருக்கேன் கையில், என்ன போட்டுக்குவேன். நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்த்து ஒரு யூனிக்கான விஷயம், அந்த நேம் போர்டு தான் சூப்பராக இருந்துச்சு. நேம் போர்டு எல்லாருமே ஒரே இதுதான், நீ மெக்டொனால்ட்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன கடையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஷாப்பிங் துணி விற்கிற கடையாக இருந்தாலும், செருப்பு விற்கிற கடையாக இருந்தாலும், நேம் போர்டு வந்து ஒரே ஃபாண்ட்ல தான் இருக்கணும். ஸோ எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. குட் ஒன். ஓ, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ்னால் இந்த இடம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட்டிஷன் மிஷின்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் இது வந்து பேக் என்ட்ரன்ஸ், திஸ் இஸ் பேக் என்ட்ரன்ஸ் ஐ கெஸ், பிகாஸ் நான் நடந்து வரும்போது முன்னாடி பார்த்தேன். ஓகே, டிக்கெட் கவுண்டர். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் மியூசியம், உள்ளே போய் எப்படி இருக்குன்னு முடிஞ்சளவு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அது அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ட்ரன்ஸு, மியூசியம்குள்ளே போகிறக்கான என்ட்ரன்ஸ். அண்ட் உள்ளே வந்து நம்ம உள்ளே விடலை, மொபைல்ஸ் அளவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது மியூசியமில், அதாவது இந்த பார்ட்டிஷனில் பஞ்சாபு, பாகிஸ்தானு, அப்புறம் வெஸ்ட் அந்த பெங்கால் பிரிஞ்சது அண்ட் பங்களாதேஷ் பிரிஞ்சது. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த மியூசியம்குள்ளே எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து கிட்டத்தட்ட பழைய காலத்து ட்ரெஸ்ஸு, லெட்டரு, அந்த காலத்தில் பார்ட்டிஷனில் எழுதியிருப்பாங்க தெரியுமா, அந்த டைமில், இண்டிபெண்டன்ஸ் டைமில் அந்த லெட்டரு. நியூஸ் பேப்பர் பார்த்தேன், நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ஊர் நியூஸ் பேப்பர் மாதிரி கிடையாது, நேம் வந்து சுதான் ட்ரைபூன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு ரெண்டு நியூஸ் பேப்பர் வந்து இந்த அந்த டைமில் இண்டிபெண்டன்ஸ் டைமில் 1940s அந்த டைமில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸை போர்ட்ரேட் அந்த வச்சுருந்தாங்க. அண்ட் நியூஸ் பேப்பர் வந்து இந்த நம்ம இந்த டைமில் வர மாதிரி சின்னதெல்லாம் கிடையாது, நியூஸ் பேப்பருங்கிறதே பெருசாக இருக்குது, அதுவே
ஒரு ஜேர்னல் மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்து பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இருந்த மேப்பு, பார்ட்டிஷனுக்கு பின்னாடி இருந்த மேப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான மேப்பும் போட்டிருந்தாங்க. பார்ட்டிஷனுக்கு முன்னாடி வந்து இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸு, ஹைதராபாத்து, மைசூர் இது மாதிரி ப்ராவின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ஸாக பிரிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் தனியாக போயிருச்சு, ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான்னு தனியாக பிரிச்சது. ஸோ அதை பற்றி எல்லாம் உள்ள டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. உள்ள வந்து அதே மாதிரி ஜெயில் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜெயிலையும் வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. அண்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து விஷுவலாக நம்மளுக்கு வந்து ஆடியோவோட ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம கேட்குறேன்னா உள்ளே இருந்து ரொம்ப நேரம் கேட்கலாம், அது ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நான் கொஞ்ச நேரம் எல்லாம் கேட்டு அப்படியே வந்துட்டு. அண்ட் உள்ளே வந்து மெயினாக பகத்சிங்கை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. பகத்சிங்கை அவர் அந்த நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பகத்சிங்கை வந்து அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாங்க. அண்ட் நம்ம இங்கே வந்தால் மட்டும்தான் தெரியும் அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக வெறும் மெயினாக பஞ்சாப் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ மெயினாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். நான் ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஓகே, இந்த சின்ன வழியாக தான் வரணும். ஸோ இதுதான் வந்து அந்த மியூசியம். முன்னாடி வந்து மகாராஜா ரஞ்சித் சிங்கோட ஸ்டாச்சு ரெண்டு பக்கமே இருக்குது, குதிரையோடு நிற்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் மெயினாக மைக்ரன்ஸ், அதாவது பார்ட்டிஷனுக்கு ஆனதுக்கப்புறம் வேறு இந்தியாவுக்கு வரணும் இல்லை பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னா அந்த மைக்ரண்ட்டாகி போகிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸு, நிறையா போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாலுமே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்னு தெரியும். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிற காரணம் அன்றைக்கி நடந்த ஒரு அன்றைக்கி நடந்த எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. ஸோ அதோட ஒரு இதாக தான் நம்ம வந்து இன்றைக்கி இருந்து பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இவங்க இந்த இடம் வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இடம். மறக்காமல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ரொம்ப பக்கம் தான், சென்ட்ரல் முன்னாடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி, பஸ் ஸ்டாப்போட்டு வந்தாலும் சரி, சும்மா 1-2 kilometers வந்துடலாம். மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நாங்கள் ரொம்ப ஓல்டஸ்டான, அதாவது கிட்டத்தட்ட 90 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கேசர்டா தாபா அப்படிங்கிற ஒரு தாபாவுக்கு சாப்பிட போயிட்டுருக்கோம். அதுதான் ஃபேமஸான தாபா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அம்ரிட்ஸரில். ரொம்ப பழைய தாபா, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். தட் லெஃப்ட் ரைட், நோட் திஸ் ஒன் ரைட். ஸோ அதுக்கான வழி தான் கொஞ்சம் தூரம், சந்து சந்தா இருக்குது, அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கேசர் தாபா, அந்த ஃபேமஸான தாபாக்குள்ள வந்தாச்சு. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ஃபேமிலி வந்து உட்காந்துக்கிற மாதிரி அமையும். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடமும் அங்கே டேபிள்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து நம்ம தனியாக உட்காந்துருக்க ஒரு ஃபேமிலியாக உட்காரலாம். இங்கே இப்போ ரஷ் எதுவும் பெருசாக இல்லை, பட் ஈவினிங்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்குமாமா. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. அண்ட் மெனு கார்டு கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இது வந்து டால் ஃப்ரையு, இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொன்ன ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து தால் ஃப்ரை, இது வந்து ஷாஹி பன்னீர், இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பன்னீர் உள்ள இருக்குது. அண்ட் இது வந்து பட்டர் ரொட்டி. ஸோ இது வந்து தந்தூரி ரொட்டி மாதிரி தான், லைக் இதில் பண்ண மாட்டாங்க, சைடு அடுப்பில் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளெயின் ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட போகணும். அண்ட் இங்கே சைடில் வந்து ஆனியன்ஸு பிக்கில் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுமா சொல்கிறாங்க. ஸோ பட்டர் ரொட்டியை பிடிச்சிருக்க பன்னீரோட ஸ்வீட் கொஞ்சமும், இது கொஞ்சம் தால் ஃப்ரை கொஞ்சம். சூப்பராக இருக்குது, நான் சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ரொட்டி, தால் ஃப்ரை, ஷாஹி பன்னீர் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஃபைனலாக ஸ்வீட்டில் எண்டு பண்ணணும். எல்லாருமே இங்கே ஸ்வீட்டில் தான் பிடிப்பாங்க. அந்த ஸ்வீட் வந்து குட் ஃபார் டைஜஷன். ஸோ அதுக்காக ரெண்டு ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து ரசமலாய், அது நம்ம ஊர்லேயும் கிடைக்கும், பட் இந்த ஊரில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் இது வந்து பிர்னி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில, பட் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு. ரெண்டுமே சூப்பரான ஸ்வீட்டு, நல்ல நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. அதுதான் நான் சாப்பிட்டு பார்த்துட்ருக்கேன். குட் மார்னிங். பஞ்சாபில் வந்து ஸ்வீட்டுக்கு பஞ்சமே இல்லை. எந்த கடை போனாலுமே அங்கே வந்து முன்னாடி குலோப் ஜாமுன்னு, ஜாங்கிரி, ஜிலேபி, என்ன ஸ்வீட்டு வேணும் உங்களுக்கு, எல்லா ஸ்வீட்டுமே இங்கே இருக்குது. நீங்கள் ஸ்வீட் லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமான ஒரு இடம். ஸ்வீட் வித் கீ, கீ மட்டும்தான் நீங்கள் ஸ்வீட்டுக்குள்ளே. கீ தான்
நம்ம வெறும் நம்ம ஊர்ல எண்ணெய் போட்டு அதிகமா எண்ணெய் ஊத்தி செய்வோம். இங்க வந்து வெறும் கீயை ஊத்தி தான் ஸ்வீட் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஸோ கைஸ் நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 45 ரூபீஸ், ரெண்டு பேர்த்துக்கு 90 ரூபீஸ் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். அண்ட் இது வந்து வெறும் ஆர்டினரி தான். 70 ஷோட வந்து அதுக்கான டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா அது வந்து 200 ரூபீஸு. பட் 70 ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் 70 ஷோ நடக்குமாமா. மகாராஜா ரஞ்சித்சிங் கூட ஃபுல் பயோகிராஃபி அந்த ஒரு ஹாஃப் அன் அவரில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு ஆர்டினரி. ஓகே ஓகே, இருக்குங்க விண்டேஜ் கார். ஸோ விண்டேஜ் காரு, பட் வந்து எலக்ட்ரிக்கில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எலக்ட்ரிக்கில் தான், சவுண்ட் எல்லாம் பெருசாக கேட்கல. அண்ட் முன்னாடி இருந்து உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில். ஆமாம், இங்கே வண்டியெல்லாம் நின்றுருக்கு, வேணா அதில் ஏறி போய்க்கலாம். நம்ம அப்படியே நடந்தே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கிருந்து பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. நம்ம தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. மேலே வந்து போகும்போதே ரெண்டு சிங்கம் தான் முன்னாடி இருக்குது. அண்டு சைடில் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த வழியாக போகணும். சாரிவா, நீ பில் என்ன ஆ பில் பில் வி ஹாவ் பில். ஓகே சார், வந்து பண்ணி ஹோ. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெல் இருக்குது. சவுண்டு கேட்குதுங்களா கொஞ்சம்? 1863 மேடா. இங்கெல்லாம் தண்ணி இருக்கும் போல் ஃபஸ்ட்டு, இப்போ எதுவுமே இல்லை. ஓகே, நடந்து போகிறது அந்த சைடில் தண்ணி இருக்கும். ஓகே, இது வந்து எப்படின்னா லைக் பழங்காலத்தில் யாரும் பில்டிங்கை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு கட்டுவாங்க பார்த்தீங்களா. நம்ம இந்த பாகுபலி படத்தில் கூட பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், திஸ் இஸ் ஃபில்ட் பை வாட்டர், ஃபில்ட் பை வாட்டர் டு ப்ரொடெக்ட் தி எனிமீஸ். அண்ட் வாட்டர் தேர் இஸ் க்ரோக்கடைல்ஸ், க்ரோக்கடைல்ஸ். ஸோ நோ ஒன் கேன் க்ராஸ். மேபி திஸ் ஒரு டேஞ்சர் எமர்ஜென்சி பெல், எமர்ஜென்சி பெல்லாக கூட இருக்கலாம் இது வந்து. ஏன்னா யாராச்சும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள அலர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பெல்லாக கூட இருக்கும். யூகே எக்ஸ்போர்ட். ஓகே, என்ட்ரன்ஸ். பஞ்சாபி ஸ்டைலில் அவங்களோட பெயிண்டிங்ஸு, அவங்களோட ஆர்ட்டு, அவங்களோட கல்ச்சரை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயம் வச்சுருக்காங்க. ஃபோர்ட்டுக்கு போகிற வழி. ஸோ நம்ம இந்த வழியாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அதில் வந்து உள்ளே வர்றக்கான என்ட்ரன்ஸ். அந் இந்த பக்கம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து இதை தாண்டி யாருமே எனிமீஸ் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இப்போ தண்ணி எதுவும் இல்லை, அந்த காலத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பக்கம் வழி இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகலாம் அண்ட் இந்த பக்கமும் போகலாம், விசிட் பண்ணலாம். பட் நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் போயிடலாம். உள்ளே வந்தவுடனே இங்கே ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. ஃபவுண்டெயினில் தண்ணி விழுந்துட்டுருக்கு. அண்ட் ஓ, இது வந்து செல், ப்ரிஸ்னர் செல்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜெயிலு. ஸோ ஜெயிலு வந்து உள்ளே இருந்திருக்கு. ஸோ யாராச்சும் தண்டனை அப்படியே தப்பு பண்ணாங்க அப்படின்னா தண்டனை கொடுத்து இங்கே ஜெயில் உள்ளே போட்டுருவாங்க. பூட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் ஜெயிலெலாம் பார்த்துக்கங்க, அந்த காலத்தில் ஜெயில் இப்படி தான் இருந்திருக்கு, வீடு மாதிரி தான் இருக்குது. ஃபவுண்டெயின் டிசைனுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லக்ஸுரியாக எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு கிணறு, உள்ளே புறாலாம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து நிறையா வில், அதாவது கிணறு நிறையா வச்சுருக்காங்க போல். தண்ணி நிறையா தேவைப்பட்டிருக்குமோ இல்லை ஏதாவது ஒரு யூஸ்க்கு வச்சுருக்காங்க. தண்ணிக்கு தான் வேறு என்ன இருக்கும், எல்லா பக்கமும் உள்ள பைப்பெல்லாம் இருக்குது. ஸோ
இதுல வந்து உள்ள தண்ணி இருக்கு பட் எல்லாமே மூடி வச்சிருக்காங்க நிறைய வெல் வச்சிருக்காங்க உள்ளே நிறைய இருக்கு அதாவது நம்ம வந்து ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனைக்குள்ள வந்திருக்கோம் இப்போ அரண்மனை ஆமா கொஞ்சம் வேர் இருக்குதுங்க சரியான வெயில தொடச்சிட்டே இருக்கேன் பட் வேர்த்துட்டே இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கேமல் ஸோ கேமல் ரைடும் போய்க்கலாம் அங்கே ஒரு ரைடு போயிட்டுருக்காங்க இங்கே ஒரு கேமல் இருக்கு உள்ள அதோட பல்ல காமிக்குது அவங்க கேமல் ரைடு போயிட்டு இறங்கி வர்றாங்க அங்கங்கே சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்குது உள்ள வந்து அங்கங்கே இருப்பாங்க அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா உள்ள ஏதென்ன வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த காவலாளிகள் சில பேர்லாம் உள்ள தங்குவாங்க ஸோ அவங்களுக்கான வீடு குவாட்ரஸ்ன்னு சொல்லலாம்ல குவாட்ரஸும் உள்ள இருக்குது நிறையா வீடு இருக்குது அந்த காலத்துலேயே எதாவது கட்டியிருக்காங்க அண்ட் இந்த ஓடெல்லாம் வந்து மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஓடு கண்டிப்பாக இருந்திருக்காது ஸோ இப்போ வந்து ஓட்டை கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க புதுப்பிக்கிறதுக்கு வேண்டி மாற்றிருப்பாங்கள்ல ஸோ இங்கே வந்து மேலே ஏறி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அண்ட் இந்த பக்கம் மரத்தோட கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ள கண்டிப்பாக கோயில் இருக்கும் எந்த ஒரு ஃபோர்ட்டாக இருந்தாலும் ஷிவ் டெம்பிள் சிவா டெம்பிள்னு போட்டிருக்கு கோயில் உள்ள கோயில் இருக்குது பட் சிவா டெம்பிள் போட்டிருந்தா அந்த உள்ள சிவன் கிடையாது வேறு ஏதோ சாமி இருக்குது இந்த இவங்களுக்கு இவங்களோட கடவுள் அது இருக்குது அவங்க இருக்காங்க வச்சுருக்காங்க அண்ட் இங்கே வந்து சூப்பராக ஒரு மரம் இருக்குது இந்த வெயிலுக்கு வந்து இந்த மரத்தில் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி வெயில் அப்பா செம்ம ஸ்வெட்டிங்க கிட்டத்தட்ட 40 டிகிரி வரும்னு சொன்னாங்க வெயில் அப்படியே மேலே போனால் அதுலேருந்து வந்தால் மேலே போகலாம் மேலே போயிட்டே இருக்குது அது மாதிரிலாம் போ அங்கெல்லாம் போய் நடக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு இங்கெல்லாம் ஒவ்வொன்று வீடுகள் தங்குறக்கு நம்ம ஃபோட்டோக்குள்ளே இப்போ தான் வர்றோம் தெரியும் என்னென்ன எது எது கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு மேலே போய் பார்க்கலாம் மேலே ஸ்டெப்ஸ் போகுது ஓ ஓகே அம்மா பாருங்க இந்த பக்கமும் வந்து ஓகே ஓ ஓகே 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 ஆக்சுவலாக இதில் வரக்கூடாது இது வந்து மேலே இப்படி மாதிரி ஸோ இங்கேருந்து போ உளுந்தோம் அப்படின்னா உளுந்துருவோம் நம்ம இந்த பக்கம் வந்துக்கலாம் இல்லை வந்து வழி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சலாக வச்சுருக்காங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அட்வென்ச்சர் மாதிரி எல்லாம் மேலே ஏறி குதிச்சு அப்படி வர்றோம் அங்கங்கே ஓட்டையும் இருக்குது ஸோ உள்ளே தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னா உள்ளே விழுந்துருவோம் பின்னாடி வந்து அங்கே பார்க் இருக்குது ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு ஸோ பார்க்குக்கெல்லாம் போகிற மூடில் இல்லை இந்த ஃபோட்டோ மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சுற்றி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தான் அந்த ரிவர் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சேஃப்டி பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது அங்கே பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு தண்ணி இல்லை எனிமீஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுதான் சுற்றி இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்னது தான் ஃபோர்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லை சீக்கிரம் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்து முடிச்சிடலாம் நம்ம ஆனால் மத்தியானம் மட்டும் வராதிங்க வந்தீங்க அப்படின்னா செம வெயிலாக இருக்குது மணி 2 ஆச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சென்டர் ஆஃப் த ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து அவங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை அந்த காலத்தில் ஏதாச்சும் மீட்டிங்லாம் பண்ணுறது வந்து இங்கே சென்டரில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பெரிய லான் பெரிய கார்டன் மாதிரியான ஏரியாஸ் இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் ஓகே இங்கே ஸ்டெப்ஸ் இல்லை அதனால் ஜம்ப் பண்ணணும் மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன்லாம் பண்ணல ஸோ மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் தேர் யூ ஹாவ் ஸ்டெப்ஸ் ஸோ நோ ஸ்டெப்ஸ் ஸோ இங்கே ஜம்ப் பண்ணி தான் போ ஓகே திஸ் இஸ் வெரி ஐடியா ஓகே ஓகே அங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அங்கே போக வேண்டாம் பெயிண்டு ஸ்மெல்லு ஸோ மேலே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு ஆ நிறையா படி வச்சு கட்டியிருக்காங்க எல்லாருமே படி ஹைட்டாக ஹைட்டாக போகும்போது பெரிய 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 படி போயிட்டுருக்கு ஸோ லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அந்த லைட் வந்து உடஞ்சிருக்கு அவ்வளோ இது இல்லை இந்த லைட்லாம் எரியாதுன்னு நினைக்கிறேன் நைட்டு
மெயினாக வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அது பண்ணாங்க அப்படின்னா அப்பா ஹைட்டு அப்பா காய்ஸ். நம்ம ஃபோட்டோலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து மியூசியம் கேலரி அது எது என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதோட என்ட்ரன்ஸ் வந்து அது வந்து அதுவும் இதுவும் வந்து தங்குற இடம் மாதிரி தான் வச்சு அந்த காலத்தில் இருந்திருக்கும். இதை வந்து இப்போ மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபேனோடது இங்கே வந்து பக்டி மியூசியம்னு போட்டிருக்காங்க. எதையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இது ஓகே இங்கே வந்ததுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த நிம்கா சிங் ஏதோ அவங்களோட இது அந்த இந்த கேரக்டர் இதில் தான் இருப்பாங்க. ஓகே ஸோ இந்த வால் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வால் வந்து இவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்க. இது வந்து சின்ன வால் இது வந்து மிலிட்ரி சிங், இது வந்து பிஸ்னஸ் சிங். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்களை வந்து காமிச்சிருக்காங்க அவங்களோட இதுலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மின்னு போட்டிருக்கு சிங்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. உள்ளே போனால் என்ஆர்ஐ 6 கே நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அவங்களும் சிக்காக இருந்திருக்காங்க. இது வந்து என்ஆர்ஐ டர்பன்ஸ். பிரிட்டிஷ் டைமில் இருந்த சிங்கு